எந்த வேலையுமே செய்யாம ஒரு சினிமா நடிகராக அறிமுகமாகி அதிலும் தோற்று கலைஞர் அவருடைய பேரன் மு க ஸ்டாலின் அவருடைய மகன் என்று சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இவங்க ஜனநாயகத்துல பொறுப்பில் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் அப்படி இல்லை. நாமக்கல் மாவட்டத்துல கோனூர் என்கின்ற குக்கிராமத்துல பிறந்து தந்தை தாய் இன்னைக்குமே விவசாய வேலை தோட்டத்தில் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய மகனாக சட்டம் பயின்று பாரதிய ஜனதா கட்சியால் கண்டெடுக்கப்பட்டு அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்று அதன் பிறகு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசு என்பது ஒரு பெரிய ஒரு கப்பல் இல்லைங்க, வெறும் 78 பேர் இருக்கிறாங்க மத்திய அரசு அமைச்சர்கள். நரேந்திர மோடி அவர்கள் உட்பட 77 பேர் இருக்காங்க. அந்த 78 பேரிலே ஒரு அமைச்சராக நாமக்கல்லை சார்ந்த தமிழகத்திலிருந்து ஒரே ஒருவர் இருக்கின்றார் என்றால் நம் அனைவருக்கும் கூட பெருமை. அண்ணன் எல் முருகன் அவர்கள் அந்த பொறுப்பில் இருக்கிறார். இங்கே ஜனநாயகம் வேலை செய்கிறது. கடைக்கோடியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் கோனூர் குக்கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயிக்கு மகனாக பிறந்த ஒரு மனிதன் இந்த ஜனநாயகத்தில் ஒரு உச்சகட்ட பொறுப்புக்கு போக முடியுதுன்னா ஜனநாயகம் இங்கே வேலை செய்கிறது. சாமானிய மனிதர்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை முருகன் அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு நிமிடமும் கூட நமக்கு அது நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய. இதே போலவே இந்தியாவுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் 1957 பிறந்து ஒரிசால தன்னுடைய வாழ்க்கையை ஒரு குமாஸ்தாவாக வாழ்க்கை ஆரம்பித்து அதன் பிறகு 2 முறை எம்எல்ஏவாக இருந்து ஜார்க்கண்டுடைய கவர்னராக இருந்து இன்னைக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகன் என்கின்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய திரௌபதி முர்மு அவர்கள் இருப்பாங்க. அதே போல மேடையில் நம்ம அண்ணன் பிபி துரைசாமி அவங்க இருக்கிறாங்க. துறையூர்ல பிறந்தாங்க. ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்திலிருந்து தமிழகத்தினுடைய அரசியல் எல்லா பொறுப்புகள் எம்எல்ஏவாக எம்பியாக துணை சபாநாயகராக இந்த பகுதியில் உங்களுக்கு எல்லாம் சேமகம் செய்து இன்னைக்கு நம்முடைய நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்தக்கூடிய அண்ணன் பிபி துரைசாமி அவர்கள் நம்மோடு மேடையில் அமர்ந்திருக்கிறார். அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. குடியரசுத் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வளர்க்கப்பட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களோடு அரசியல் பயின்று நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு என்னுடைய கடைசி கட்ட அரசியல் நரேந்திர மோடி அவர்களோடு தான் இருக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து அற்புதமாக இந்த பணிகளை பணியாற்றக்கூடிய மாநிலத்தினுடைய துணை தலைவர் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். அதே போல மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவருடைய பெயரையும் நான் சொல்லுகின்றேன். அதில் முக்கியமாக எளிமையினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் என் பி சத்யமூர்த்தி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். இந்த யாத்திரை வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்குன்னா தன்னுடைய உழைப்பை எல்லாம் இதற்கு கொடுத்து ரத்தத்தை எல்லாம் இதற்கு கொடுத்து நம்மோடு இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கூட இந்த நேரத்தில் பாராட்டி வாழ்த்தி வணங்கி சகோதரர்களே, ராசிபுரத்தில் இன்னைக்கு இந்த யாத்திரை என்பது சாதாரண ஒரு யாத்திரை இல்லை. ஆரம்பிக்கிடத்திலிருந்து இங்கே வருவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டேன். அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம், இடது பக்கமும் சரி வலது பக்கமும் சரி அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம். மக்களையும் நம்ம பார்க்கணும், மக்கள்கிட்டயும் பேசணும். ஒரு ஒரு குழந்தை உள்ளே வரும் பொழுது குழந்தை கிட்ட பேசணும். தாய்மார்களுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய மனு என்ன இருக்கோ அதை வாங்கிக்கணும். கிட்டத்தட்ட இந்த தூரத்தை கடப்பதற்கு நமக்கு 3.5 மணி நேரம் ராசிபுரத்தில் ஆயிருக்கு. என்ன எழுச்சிங்க? எழுச்சிக்கு காரணம் எதற்காக இவ்வளவு மக்கள் வருகின்றார்கள்? அதுவும் இன்னைக்கு இந்தியா இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் மேட்ச், வேர்ல்டு கப் மேட்ச். நீ யோசிச்சு பாரு, இளைஞர்கள் இங்க இருக்கிறாங்க. எல்லாம் சொல்லுவாங்க இளைஞர்களுக்கு அரசியல் பெருசா நாட்டம் கிடையாது. இளைஞர்கள் இன்ஸ்டாகிராம்ல இருப்பாங்க, இதுல இருப்பாங்க, அதுல இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு இளைஞனை ஒரு அரசியல் கவர்ந்திருத்து அந்த அரசியல் களம் 3.5 மணி நேரம் இளைஞர்களை எண்மண் எண் மக்கள் யாத்திரைகளை அந்த இளைஞர்களை எடுக்கின்றார்கள் என்றால் தமிழகத்தில் நிச்சயமாக அரசியல் மாற்றம் ஆரம்பித்து விட்டது என்பதை தெல்ல தெளிவாக காட்டுகிறது. எல்லா அரசியல் கட்சி கூட்டம் கூடுறாங்க. எப்படி கூடுறாங்க? யாரையோ கொண்டு வந்து அமர்த்தி இருக்கின்றார்கள். ஆனா இங்க இந்த அரசியல் கட்சியினுடைய கதாநாயகர்கள் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் காரணம் உங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நீங்கள் அனைவருக்கும் கூட கலைப்பாக இருந்தால் 91 தொகுதிகள் நடந்திருந்தால் 50 நாட்களாக களத்தில் இருந்தாலும் கூட இது போன்ற ஒரு எழுச்சியை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி. அடுத்து நான் காலையில் மறுபடியும் நாங்கள் எந்திரிச்சு 7 மணி நேரம் மறுபடியும் இந்த வேலையை ஒரு நாளும் நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கு எங்கிருந்து தெம்பு வருகிறது, எங்கிருந்து சக்தி வருதுன்னா உங்களை பார்க்கும் பொழுது. காரணம் நீங்கள் எங்களுக்கு அந்த உத்வேகத்தை கொடுக்கிறது. தமிழகத்தில் இப்ப இருக்கக்கூடிய அரசியலை நான் ஆதரிக்கவில்லை என்று சொல்லுகின்றீர்கள்.
நரேந்திர மோடி அவருடைய கருத்தை நான் வலுப்படுத்த விரும்புகின்றேன். இந்தியாவிற்கு ஒரு முறை என்ன, இரண்டு முறை என்ன, மூன்றாவது முறை மட்டுமல்ல நான்காவது முறையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாக்களிப்பேன் என்று சொல்லக்கூடிய மக்கள் என்று யாத்திரைக்கு வரும்பொழுது மிகப்பெரிய உத்வேகம் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரர். ராசிபுரம் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய நித்திய சுமங்கலி அம்மன் அவர்களை தரிசனம் பண்ணாத ராசிபுரத்தில் நம்ம யாருமே இல்லை. அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் சொன்னது போல என்னுடைய தந்தையார் 11வது 12வது படிக்க வைக்கணும் முடிவு பண்ணும் பொழுது ராசிபுரத்துக்கு அனுப்பிச்சார். ராசிபுரத்துலதான் ஸ்கூல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கும், ராசிபுரத்துல போய் படி. என்னோடு படித்த மாணவர்கள் என்னுடைய அற்புதமான தோழர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். இங்கே என்னுடைய தோழர் நின்று கொண்டிருக்கின்றார், அங்கே ஒரு தோழர் நின்று கொண்டிருக்கின்றார். நாங்களும் ஒன்னா ராசிபுரத்துல படித்தோம். அந்த அளவுக்கு ராசிபுரம் மண் இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சொந்தம் என்றால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு துளி சொந்தத்தை நானும் கொண்டாட விரும்புகின்றேன். நம்முடைய நித்திய சுமங்கலி அம்மன் அவர்களை தரிசித்து ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கூட அருளை கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வளர்ச்சிக்கு, பாரத ஜனத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு நம்முடைய நித்திய சுமங்கலி அம்மன் அருள் புரிய வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக நான் பிரார்த்தனை வைக்கின்றேன். அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளே, ராசிபுரம் என்று சொன்னால் மூன்று விஷயங்கள் நமக்கு தெரியும். நெய் நமக்கு தெரியும், பட்டு நமக்கு தெரியும், ஜவ்வரிசி நமக்கு தெரியும். உள்ளூர்ல உற்பத்தி ஆகக்கூடிய நெய் 300 கிலோவிலிருந்து 500 கிலோ இங்க ராசிபுரத்தில் உற்பத்தி ஆகும். ஒரு கோரிக்கையை நீங்கள் மத்திய அரசிடம் வைத்திருக்கின்றீர்கள், அந்த கோரிக்கை மத்திய அரசு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கோரிக்கை என்னன்னா, ராசிபுரத்தினுடைய நெய்க்கு ஒரு புவிசார் குறியீடு வேண்டும் என்கின்ற உங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய ஊரினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களை இருக்கின்றார்கள். நிச்சயமாக உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம். உங்களுடைய புவிசார் குறியீடு கோரிக்கையை மத்திய அரசிடம் எடுத்துச் சென்று அதை பெற்றுக் கொடுப்பதற்கு எல்லா முயற்சியும் கூட இந்த நேரத்தில் நாங்கள் எடுப்போம். சகோதர சகோதரர், தமிழகத்தை இன்னைக்கு எப்படி மாத்தி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. 30 மாதங்கள் கழித்து திருப்பி பார்க்கும் திமுக வந்த பொழுது தமிழகம் இந்தியாவிலே 3வது கடன் வாங்கிய மாநிலமா இருந்துச்சு, 3வது அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம். 30 மாதங்கள்ல நம்முடைய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் வந்திருக்கிறார். நம்முடைய இணையத்தவருடைய பணம் பயணம் வெற்றிகரமாக அமையட்டும் என்று சொல்லி யாத்திரைக்கு வந்திருப்பதற்காக நன்றிகளை தெரிவித்து இங்கிருந்து வலியுறுத்துகின்றோம். மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பெடுக்கும் பொழுது 2021 மே மாசத்துல இந்தியாவிலே 3வது அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக நாம் இருந்தோம். 30 மாதங்கள் கழித்து நம்முடைய இந்தியாவில அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக உயர்ந்திருக்கின்றோம். இது வளர்ச்சிங்களா? இது நம்பர் ஒன் முதல்வரா? 5.5 லட்சம் கோடி கடன் இருந்தத இன்னைக்கு தமிழகத்தினுடைய மொத்த கடன் என்பது 7,53,000 கோடி. 7,53,000 கோடி புரியும்படி நான் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு குடும்பத்தினுடைய தலையின் மீது 3,52,000 ரூபாய் கடன் இருக்கு. ஒரு தலையின் மீது 3,52,000 கடன். தமிழகத்தினுடைய மொத்த கடன் 7,53,000 கோடி. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகம் இருக்கு. இன்னையிலிருந்து புதிய கடன் நாம் எதுவும் வாங்காம வாங்கிய கடனை கட்ட ஆரம்பிச்சா 35 ஆண்டுகள் நமக்கு வேணும். இன்னைக்கு 2023 இருக்கும். இன்னையிலிருந்து புதுசா கடனை வாங்காம இளைஞர்கள் வளர்றாங்க, அவர்களுடைய மாநிலம், அவர்களுக்கும் இந்த மாநிலம் வேலை செய்ய வேண்டும். இன்னையிலிருந்து புதுசா கடன் வாங்காம வாங்கிய கடனை நாம் கட்ட ஆரம்பித்தால் 35 ஆண்டுகள். அப்படின்னா 2058 கடனை கட்டி முடிப்போம். ஆனால் இந்த ஆண்டு தமிழகம் இன்னும் ஒரு 80,000 கோடியை கடன் வாங்க போகுது. அடுத்த ஆண்டு 80,000 கோடிக்கு மேல கடன் வாங்க போகுது. தமிழகத்தை பொறுத்தவரை கடன் வாங்காம இந்த ஆட்சியை, தமிழகத்தினுடைய அரசு இயந்திரத்தை நம்மால் இயக்க முடியாது என்பது உண்மை. இது எப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்துல நம்முடைய வருமானம் 10 ரூபாயும் நம்முடைய செலவு 20 ரூபாயுமாக இருந்தால் அந்த குடும்பம் எப்படி வேகமாக தலை கவிழுமோ, அதுபோல தமிழகத்தினுடைய ஆட்சி இயந்திரத்தை கடனை வாங்கித்தான் தமிழகத்தை நடத்த முடியும் என்று முட்டுசந்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தை நிறுத்தி இருக்கின்றார். ஒரு பக்கம் கடன் வாங்கியதிலே நம்பர் ஒன், இன்னொரு பக்கம் குடிப்பதிலே நம்பர் ஒன். குடிகார மாநிலமாக தமிழகம் மாறியிருக்கிறது. டாஸ்மாகினுடைய வருமானம் அரசுக்கு மட்டுமே 44,000 கோடி,
இந்த ஆண்டு டாஸ்மார்க்குடைய வருமானம் 50,000 கோடியை தாண்ட போகுது. 18 வயசிலிருந்து 60 வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் 19% பேர் மதுவுக்கு அடிமையாக இருப்பதாக ஆய்வு தெரிவிக்குது. அப்படின்னா 18 வயசிலிருந்துங்க 60 வயசுக்குள்ள 5 ஆண்ல ஒரு ஆண் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறான். யாரோ ஒருத்தருடைய கணவனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தருடைய மகனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தருடைய சகோதரனாக இருக்கலாம். வீட்டினுடைய வளர்ச்சிக்கு வர வேண்டிய அந்த பணம் இன்னைக்கு டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரர், திமுக கார ராசிபுரத்துல மேடை போட்டு பேசினா என்ன பேசுவோம் தெரியுங்களா? ஐயோ டாஸ்மார்க் இழுத்து மூடிட்டா தமிழகத்தை நடத்த முடியாது, வருமானம் வராது, வருமானம் இல்லாம எப்படி அரசு இயந்திரத்தை நடத்த முடியும் என்று திமுக கார மைக்கில பேசுவோம். உண்மையை நான் சொல்லுகின்றேன் சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே தாய்மார்களே, செவி கொடுங்க. டாஸ்மார்க் இருப்பதே திமுக நபர்களுடைய சாராய ஆலைகள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் டாஸ்மார்க் இருக்கு. டாஸ்மார்க்ல ஒரு மாதத்திற்கு விற்பனை ஆகக்கூடிய 52 லட்சம் கேஸ்ல 40% நேரடியாக திமுகவுடைய சாராய ஆலையில் இருந்து வருது. திமுக சொல்வது பினாமி சாராய ஆலை இல்லைங்க, நேரடியாக ஜெகத் ரட்சகன் பெயரில் இருக்கக்கூடிய சாராய ஆலை, டி ஆர் பாலு அவர்களுடைய சாராய ஆலை, டி ஆர் பி ராஜா அவர்களுடைய சாராய ஆலை. அவர்களுடைய நிறுவனம் நடத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு வருமானம் வர வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பணம் வர வேண்டும், அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்கு நாங்க ராசிபுரத்தில் இருக்கோம். இன்னைக்கு 10 நாட்களுக்கு முன்பு பல்லடத்தில் கள்ளக்கிணறு என்கின்ற சின்ன ஊர் பல்லடத்திலிருந்து 7 கிலோமீட்டர் அந்த ஊருக்கு நாங்கள் எல்லாம் சென்று இருந்தோம். மோகன் ராஜா என்று உங்களை போன்று என்னை போன்று சாதாரண ஒரு விவசாயி 3 ஏக்கர் தோட்டம் விவசாயம் பண்றார். தோட்டத்துல செப்டம்பர் 3 இந்த வருஷம் சாயந்தரம் ஒருத்தர் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு தோட்டத்துல குடிக்கிறார். மோகன் ராஜா போய் சொல்றாரு, விவசாயம் என்ற பூமி இங்கே குடிக்க கூடாது, வெளியே போப்பான். 1 மணி நேரம் கழித்து வீச்சலவாரோட அந்த நபர் வருகின்றார். வீச்சலவாரோட வந்து ஃபர்ஸ்ட் மோகன் ராஜாவை கண்டந்தமாக வெட்டி எறிகிறார். தடுப்பதற்காக மோகன் ராஜாவுடைய தாய் போய் தடுக்கிறார், தாயை கண்டந்தமாக வெட்டி எறிகின்றார். மோகன் ராஜாவுடைய சித்தி போய் தடுக்க போறாங்க, சித்தியை கண்ட துண்டமாக வெட்டி எறிகின்றார். மோகன் ராஜாவுடைய தம்பி போய் தடுக்கிறார். இது எங்கேயோ பீகார்லயோ ஜார்க்கண்ட்லயோ வெஸ்ட் பெங்கால்லயோ நடக்கலீங்க, இங்க இருக்கிற பல்லடத்துல 1 மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 3 நடந்த நிகழ்வு. 4 பேரை 10 நிமிஷத்துல கண்டன் துண்டமாக வெட்டி எறிகின்றார். காரணம் என்னன்னா, மோகன் ராஜா அந்த நபரை பார்த்து இங்கே குடிக்க கூடாது என்று சொன்ன ஒரே ஒரு காரணம், மது வீட்டை அழிக்கும் என்று சொன்னால் இங்கே மது வீட்டை அழிக்கலீங்க, 4 தலைமுறை அழித்திருக்கிறது. மோகன் ராஜா, மோகன் ராஜாவுடைய தாய், சித்தி, தம்பி, 4 குடும்பங்களை சூறையாடி அழிக்கிறது. ஏன் டாஸ்மார்க் கடையில மது வீங்க, கோயில் பக்கத்துல டாஸ்மார்க் கடை, ஸ்கூல் பக்கத்துல டாஸ்மார்க் கடை, பார்க்கிற இடத்துல டாஸ்மார்க் கடை, இன்னும் அதிகமாக பணம் கொடுத்து வாங்க வேண்டும் என்று மாலில டாஸ்மார்க் டிலைட் என்று உயர்த்தர கடை, எங்கே பார்த்தாலும் டாஸ்மார்க் இப்போது வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பெண்கள் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், டாஸ்மார்க் நம்முடைய சந்ததிக்கு எதிரி, நம்முடைய குழந்தைகளுக்கு எதிரி, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிரி. அடுத்த கட்ட தமிழகம் எங்கே செல்ல வேண்டுமோ அதற்கு டாஸ்மார்க் எதிரி. 44,000 கோடி அரசுக்கு வர்ற வருமானம், டாஸ்மார்க் வருமானம் 1 லட்சம் கோடியை தாண்டும். 4 பேர் கள்ளக்கிணறுல பல்லடத்துல துடிதுடிக்க வெட்டி கொல்லப்பட்டார். ஸ்டாலின் என்ன கொடுத்தாரு? வெட்டி கொல்லப்பட்ட ஒருத்தருக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டீடு கொடுத்தார். ஆனா 2 லட்சம் ரூபாய் வாங்குவதற்கு வீட்டில் ஆள் இல்லை. இதே கள்ளச்சாராயத்தை குடித்து யாராச்சும் இறந்திருந்தாங்கன்னா ஸ்டாலின் எவ்வளவு கொடுப்பாருங்க? 10 லட்சம். சாராயத்தை குடிச்சு செத்தா 10 லட்சம், சாராயத்தை குடிச்சிட்டு இன்னொருத்தனை கொண்டா 2 லட்சம். இது போன்ற ஒரு கேடுகட்ட ஆட்சியை இந்திய துணை கண்டத்தினுடைய வரலாற்றுல யாராச்சும் பார்த்துருக்கீங்க? இந்திய துணை கண்டத்தினுடைய வரலாற்றுல இது போன்ற ஒரு ஆட்சியை நீங்க யாராவது பார்த்துருக்கீங்க? அது போன்ற ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கேன். அதையும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கின்ற சகோதர சகோதரிகளே, எதற்காக சொல்றாங்க? ராசிபுரம் பக்கத்துல கூடவேலம்பட்டி புதூர் பஞ்சாயத்து இருக்கு, கரையான் திண்ணி புதூர் ஊர் இருக்கு. ஒரு காலத்துல பனைமரம் பனைமரமாக இருந்த ஊர் ராசிபுரம். பனைமரத்தை வெட்டியாச்சு, பனைமரத்தினால எந்த பிரயோஜனம் இல்லையே, நம்ம வெட்டிட்டோம். ஆனா பனைமரத்துல எவ்வளவு பிரயோஜனம் இருக்குன்னு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய ஆளுநருக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கோம். பனை மரத்தையும் தென்னை மரத்தையும் முறையாக தமிழகத்தில் பயன்படுத்தினால் 1 லட்சம் கோடி ரூபாய் வருடத்திற்கு வருமானம் ஈட்ட முடியும். 1 லட்சம் கோடி ரூபாய் பனைமரத்திலிருந்து தென்னை மரத்திலிருந்து 138 பொருட்கள் எடுக்கணும் கொடுத்திருக்கும்.
நாங்கள் சொல்லுகின்றோம் டாஸ்மார்க்கில் நான்கில் மூன்று பகுதி இழுத்து மூடுங்க. நான்கில் மூன்று பகுதி வேண்டாம். மக்கள் குடிக்க வேண்டும் என்றால் கள்ளுக்கடையை திறப்போம். கள்ளுக்கடையில போய் குடிக்கும். அது திமுக காரங்க சொல்றாங்க, கள்ள குடிச்சாலும் போதை வரும், கள்ளுல கலப்பட வராதா? இதற்காக பாரதிய ஜனதா கட்சி விபரீத விளையாட்டை விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லுகின்றேன். இதற்கு முன்பு திமுக அரசு ஆட்சியில் இருந்த பொழுது 2006 பன்னெண்டு வரை 2009 ஜூன் மாசம் 3 கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு நீதிபதி கூப்பா சிவசுப்பிரமணிய அவர்கள் தலைமையில ஒரு குழுவை போட்டார். அந்த குழுவினுடைய வேலை என்னன்னா, தமிழகத்திலே கள்ளுக்கடையை திறக்க வேண்டுமா என்று ஆராய்ந்து ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. 2009 கலைஞர் அந்த குழுவை போடுறார். 11 கழித்து 2010 மே மாசத்துல நீதிபதி கூப்பா சிவசுப்பிரமணிய அவர்கள் அறிக்கையை கொடுக்கிறார். அந்த அறிக்கையினுடைய ஒரே ஒரு இரண்டு வரியை படிச்சு காட்டுறேன் பாருங்க. கேடு விளைவிக்க கூடிய ரசாயன பொருட்களை மூலப்பொருளாக வைத்து தயாரிக்கப்படும் வெளிநாட்டு வகை மதுபானங்களை அனுமதிக்கும் போது குறைந்த பாதிப்பு கொண்ட கல்லை தடை செய்வது என்பதை நியாயப்படுத்த முடியாது என்று நீதிபதி அறிக்கை கொடுக்கிறார். ரசாயனத்தை வச்சு நீ லிக்கர் செய்யற, ஆனா எந்த பாதிப்பும் இல்லாத அல்லது குறைந்த பாதிப்பு இருக்கக்கூடிய கல்லை எதற்காக தடை செய்கின்றார் என்று கலைஞர் அவர் போட்ட டீம் கலைஞருக்கு அறிக்கை கொடுக்கிறார். ஆனா கலைஞர் அவர்கள் அந்த அறிக்கையை ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கலை? அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஜெகத் ரட்சகனை கோச்சுக்கிறார், டிஆர் பாலு கோச்சுக்கிறார், அவருடைய சாராய ஆலையை நடத்த முடியாது. சமீபத்தில் ஜெகத் ரட்சகன் அவருடைய வீட்டுல வருமான வரித்துறை ஒரு ரைடு அடிச்சார். 10 முன்பு ஒரு வாரம் ரைடு போச்சு, 100 ரைடு போச்சு. ரைட்ல என்ன கிடைச்சது அப்படின்னு நீங்க கேட்க, ரைடு முடிந்த பிறகு வருமான வரித்துறை ஒரு செய்தி குறிப்பு கொடுக்கிறார். ஜெகத் ரட்சகன் நடத்த வருமான வரித்துறை ரைடுல எவ்வளவு கிடைச்சிருக்கேன்னு நான் சொல்ற கணக்கு நீங்க போட்டு, அவர் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவ கல்லூரி 25 கூட்டினீங்கன்னா 425 500 ரூபாய் அவர் நடத்திய சாராய ஆலையில மூலப்பொருட்களை வாங்கியதாக எழுதப்பட்ட பொய்க்கணக்கு 500 400 25 425 500 சேர்த்தீங்கன்னா 925. ஜெகத் ரட்சகன் நடத்தக்கூடிய டிரஸ்ட்ல அவருடைய சொந்த பயன்பாட்டிற்காக அவர் எடுத்த 300 925 300 சேர்த்தீங்கன்னா 1225 ரூபாய் ஒரு வருமான வரித்துறை ரைட்ல ஒரு திமுக எம்பியில ஒரு ஜெகத் ரட்சகன் ஒரு வாரத்துல மத்திய அரசு கிடைத்திருக்கிறது. அதனால்தான் நான் பிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்ட பொழுது ஜெகத் ரட்சகன் அவருடைய சொத்து மதிப்பை 54,000 ரூபாய்க்கு மேல நாம சொல்லி, தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டே 3,00,000 தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு சொல்ல வரலீங்க. நாங்கள் கண்டுபிடித்தவரை 54,000 எந்த அளவுக்கு இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வருமான வரித்துறையில 1225 ரூபாய் வருமான ஏய்ப்பு. இப்ப தெரியுதுங்களா எதற்கு நீட்டை எதிர்க்கிறாங்க? நீட்டு வந்துச்சுன்னா திமுக நடத்தக்கூடிய தனியார்